சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சில சொற்களுக்கு அர்த்தம் உடனே புரியாது, ஆனால் அது புரிஞ்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நகைச்சுவை 100% ஷுர் அப்படி இருக்கும். ஒரு பார்பர் ஷாப்பு, ஒருத்தர் ஒரு சின்ன பையனை கூட்டிகிட்டு வந்தார். வந்தோடனே ஹேர் கட் பண்ணணுங்க எவ்வளவு அப்படின்னு கேட்டார். அவர் பார்பர் ஷாப்பில் இருந்தவர் சொன்னார், பெரியவங்களுக்கு முடி வெட்டுறதுக்கு 150 ரூபா, சிறுவர்களுக்கு கட்டிங் வந்து 100 ரூபா. சரி, முதல்ல எனக்கு கட் பண்ணி விடுங்க அப்படின்னு உட்காந்தார். அவர் முடி வெட்டிக்கிட்டார். வெட்டிக்கிட்டு எந்திரிச்சு எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு பையனை, தம்பி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு முடி வெட்டிக்கிட்டு இருக்கேன், நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் பலசரக்கும் கொஞ்சம் காய்கறியும் வாங்க வேண்டியிருக்கு, வாங்கிட்டு வந்து பையனை கூப்பிட்டு போகிறேன் பே பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இந்த பையனுக்கு என்ன சொன்னாருன்னா, பையன் எப்படி விரும்புகிறானோ அதே மாதிரி கட் பண்ணி விடுங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வெட்டிடாதீங்க, அவன் இஷ்டத்துக்கு வெட்டுங்கன்னு வேறு சொல்லிட்டு போயிருக்கார். ரொம்ப அழகாக முடி வெட்டி அந்த பையனை ரெடி பண்ணிட்டாங்க, அவன் கேட்குறபடி வெட்டிட்டாங்க. வெட்டி முடிச்சுட்டு அந்த பார்பர் ஷாப்பில் இருக்கவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, போனவர் வருவார், வந்து பணத்தை கொடுத்து பையனை கூப்பிட்டு போவாருன்னு நிற்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆளை காணாம். அப்போ பார்பர் ஷாப்புக்காரர் கேட்டார் அந்த பையனை பார்த்து, எங்கடா உங்கள் அப்பா போனாருன்னா திரும்பி வரலையேன்னு, எங்கள் அப்பாவா அப்படின்னு யார் சொன்னது உங்ககிட்ட அப்படின்னு அவன் கோபத்து சண்டைக்கு வர்றான். என்னப்பா சொல்கிறன்னு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, நான் எங்கள் தெருவில் நின்றுக்கிட்டு இருந்தேன், அந்த வழியாக வந்தார், தம்பி உனக்கு ஓசியாக முடி வெட்டிக்கிறணுமா என் கூட வா, உனக்கு ஃப்ரீயாக முடி வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். முடி வெட்டிட்டீங்க, ஆளை விடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னாம் பாருங்கள். இவனுக்கு ஓசியாக முடி வெட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணின்னு சொல்லிட்டு அவர் வெட்டிக்கிட்டு போயிட்டார் ஓசியாக. எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள், இப்படியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பல நேரங்களில் பல விதமான முறைகளில் இப்படியெல்லாம் நடக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் கடை, அங்கே ஒரு விளம்பரம் எழுதி போட்டிருந்தான், ஃபேட் ஃப்ரீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு விளம்பரம். ஓ, ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ்லேயும் வந்து ஃபேட் இல்லாமல் கொடுக்குறானோ உடம்புக்கு நல்லதுன்னு ஒரு இளைஞன் போனான். ஏன்னா ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு எப்படி போடுறாங்கன்னு பார்த்தான். அந்த உருளைக்கிழங்கு எடுத்து நல்ல அப்படி நீள நீளமாக அப்படி சீச்சு, அது அந்த கரண்டியில் அரிகரண்டி ஃப்ரை பேன் என்னமோ அதெல்லாம் போட்டு அதில் எண்ணெய்க்குள்ள முக்கி எடுத்து கையில் கொடுத்தான். இதில் ஃபேட் ஃப்ரீன்னு சொன்னீங்களே, அப்படி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, எண்ணெயில் தானே இருக்குது அப்படின்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் கொடுக்குற காசு உருளைக்கிழங்குக்கு மட்டும்தான், ஃபேட்டுங்கிறது ஃப்ரீ, வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கொழுப்பு அதுவாக சேரும், அப்படி தான் அதுக்கு அர்த்தம். எப்படி அர்த்தத்தை மாற்றி சொல்கிறான் பாருங்கள். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன் டவுன் பஸ்ஸை விட்டு இறங்கினார், அடுத்த ஊருக்கு அந்த பஸ்ஸு நிற்காது, நடந்து தான் போகணும். அப்படி நடந்து பாதையாக கிராமத்து பாதையில் நடந்து போய்கிட்டே இருக்கார். ஒரு ஓரத்தில் ஒரு பெரியவர் நின்றிருந்தார் வயல் வேலை பார்த்துக்கிட்டு. ஐயா, அந்த அடுத்த கிராமம் எவ்வளோ நேரத்தில் போய் சேரலாம் நடந்து அப்படின்னு கேட்டான். அவர் ஒன்றும் தெரியல, அப்படியே பார்த்தார், ஒன்றும் பேசலை, என்ன ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பித்தான்ல. ஒரு 10 ஸ்டெப் நடந்தோடனே அந்த பெரியவர், தம்பி 20 நிமிஷத்தில் போய் சேரலாம் அப்படின்னு. ஏங்க முதல்லயே சொல்லியிருக்கலாம், நீ எப்படி நடப்பன்றது பார்த்தா தானப்பா தெரியும், பார்த்தீங்களா எப்படி வந்து கணிக்கிறத ஒரு நடைமுறையோடு கணிக்கிறாங்க பாருங்கள். இப்படி ஆட்களும் இருக்கத்தான் செய்வாங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.